நேயர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஸ்பெயினில் உறையம் வைத்த விந்தணுவின் மூலம் பிறந்த குழந்தையால் சர்ச்சை. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த 68 வயதான நடிகையும் தொலைக்காட்சி தொகுப்பாளருமான ஆனா ஒப்ரேகன் பிறந்த ஒரு வாரமியான ஆனா சான்ட்ரா என்ற குழந்தையை தத்தெடுத்திருக்கிறார். இந்த குழந்தை கியூபா நாட்டைச் சேர்ந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தையாக்கும். வாடகை தாயான அந்த பெண்ணுக்கு நடிகையின் இறந்து போன மகனின் விந்தணுக்களின் மூலம் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. இதன் மூலம் தனது பேத்தியினை மகளாக தத்தெடுத்திருக்கிறார். ஆனா தனது இறந்து போன மகனின் விந்தணுவின் மூலம் பிறந்த குழந்தை இவர் தத்தெடுத்திருப்பதால் ஸ்பெயின் நாட்டில் மிகப்பெரிய விவாதத்தை இது உருவாக்கியிருக்கிறது. ஸ்வீடன் ஜனவரி 2023 7,800 மேற்பட்ட வதிவிட அனுமதிகளை வழங்கியுள்ளது. ஜனவரி 2023 நாடு மொத்தம் 7,862 வதிவிட அனுமதிகளை வழங்கியதாக ஸ்வீடிஷ் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இது நவம்பர் 2022 ஒப்பிடும்போது இது 6,290 அதிகமான அனுமதிகளை வழங்கியுள்ளது. வேலை நோக்கங்களுக்காக இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான அனுமதிகளை வழங்கினாலும் இன்னும் 27,681 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அதிகாரிகள் வெளிப்படுத்தியுள்ளனர். அதாவது வேலை நோக்கங்களுக்காக வழங்கப்படும் குடியிருப்பு அனுமதிகளின் எண்ணிக்கை அடுத்த மாதங்களில் அதிகரிக்கக்கூடும். புற்றுநோயால் உயிருக்கு போராடும் இத்தாலியின் முன்னாள் பிரதமர். புற்றுநோய் தாக்கியதில் இத்தாலியின் முன்னாள் பிரதமர் சில்வியே பெர்லூஸ்கானி மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்தாலியின் முன்னாள் பிரதமரும் போர்ஷா இட்டாலியா கட்சியின் தலைவருமான சில்வியோ பெர்லூஸ்கானி 2008 முதல் 2011 வரை இத்தாலிய பிரதமராக இருந்தார். கடந்த 2021 கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்தார். இதையடுத்து இரத்த புற்றுநோய் பாதிப்பு இருந்தது கண்டறியப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து மிலன் நகரில் உள்ள சான் ரபேல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உக்ரைனின் MiG-29 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா. உக்ரைனின் MiG-29 போர் விமானத்தை தங்கள் இராணுவம் சுட்டு வீழ்த்திவிட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான தாக்குதலில் ஏற்பட்டுள்ள முன்னேற்ற நிலை குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியுள்ள ஹிமாஸ் ரக 13 ராக்கெட் அமைப்புகள், ஹாம் எனப்படும் அதிவேக கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணை ஆகியவற்றை சுட்டு வீழ்த்தி விட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே உக்ரைன் ஆயுதப்படை தரப்பில் லிமன் பேக்மூத்தில் தாக்குதல் நடாத்தி வரும் ரஷ்ய இராணுவத்தினருக்கு தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறது. பாரிஸில் புகலிட கோரிக்கை வழங்குமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அகதிகள். பாரிஸில் அகதிகள் சிலர் செவ்வாய்க்கிழமை இரவு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புகலிட கோரிக்கையினை முன்வைத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாரிஸ் 16 வட்டாரத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் முன்பாக இரவு 9:30 மணியளவில் அகதிகள் ஒன்றிணைந்தனர். 150-200 வரையான அகதிகளும் அவர்களுடன் அகதிகளுக்கான பாதுகாப்பு தொண்டு நிறுவனமுமான யூட்ரிப்பியா 56-ஐச் சேர்ந்த அதிகாரிகளும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உக்ரைன் அகதி பெண்களிடம் பாலியல் ரீதியாக அணுகிய கனேடிய பெண். போருக்கு தப்பி வரும் உக்ரைன் பெண்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக கூறி பதிலுக்கு அவர்களிடம் பாலியல் ரீதியிலான பல உதவிகளை எதிர்பார்க்கும் ஆண்களை குறித்த செய்திகள் பல வெளியாகி வருகின்றன. தற்போது உக்ரைன் அகதிகள் சிலருக்கு அடைக்கலம் கொடுத்துள்ள பெண் ஒருவரை அவர்களிடம் பாலியல் ரீதியான விடயங்கள் தொடர்பில் அணுகியதாக போலீசாருக்கு புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஆன்டாரியோவின் லண்டன் பகுதியில் வாழும் ஒரு பெண் சில உக்ரைன் இளம்பெண்களுக்கு தன் வீட்டில் அடைக்கலம் கொடுத்துள்ளார். அவர்களில் ஓரிரு 19 வயது இளம்பெண்ணை வெப்கேம் மூலம் பாலியல் நிகழ்ச்சிகள் நடாத்த முடியுமா என்று கேட்டுள்ளதாக அந்த பெண் கூறியுள்ளார். உக்ரைனில் உச்சகட்ட பதற்றம். முக்கிய நகரை கைப்பற்ற இரு நாடுகளிடையே தீவிர சண்டை. உக்ரைனின் பேக்மூத் நகரை கைப்பற்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்த ரஷ்ய வீரர்களின் பதுங்கு குழிகளை உக்ரைனிய டேங்குகள் தகர்க்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே போர் தொடங்கி 14th மாதமாக நடந்து வரும் நிலையில் பேக்மூத் நகரை கைப்பற்ற ரஷ்ய படையினரும் தக்க வைத்துக் கொள்ள உக்ரைன் வீரர்களும் கடும் போரில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இந்நிலையில் அந்நகரின் இவானிஸ்கே நகருக்கு மேற்கு பகுதியில் ரஷ்ய வீரர்கள் பதுங்கு குழிகளை அமைத்து போரிட்டு வருகின்றனர். இதனை அறிந்த உக்ரைன் டேங்குகள் அப்பகுதிக்கு சென்று அவர்கள் மீது சரமாரியாக குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளன. ஸ்காட்லாந்தில் உலகின் முதல் சாரதியில்லா பேருந்து. தொழில்நுட்ப வளர்ச்சியில் சாரதியில்லா வாகனங்கள் கவனம் பெற்று வருகிறது. அந்த வகையில் சாரதி இல்லாத கார்கள் சில நாடுகளில் பயன்பாட்டில் உள்ளன. இப்போது முதல் முறையாக ஸ்காட்லாந்தில் சாரதி இல்லாத பேருந்து அடுத்த மாதம் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. 33 பேர் பயணம் செய்யும் வகையிலான பேருந்தின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்த நிலையில் எடின்பர்க் மற்றும் ஃபைவ் இடையே 14 மைல் தொலைவுக்கு சேவை தொடங்கவிருக்கிறது. ரஷ்யாவில் தாயை கூலிப்படையினை ஏவி கொன்ற மகள். ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த பெண் கூலிப்படையை ஏவி தனது தாயை கொலை செய்துள்ளார். அனஸ்டாசியா மிலோஸ்காயா என்பவர் கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இவருக்கு 14 வயதில் மகள் உள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிளாஸ்டிக் கவரில் சுற்றப்பட்டு அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைக்கப்பட்ட நிலையில் குப்பைகள் சேகரிக்கும் இடத்திலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. இந்த சடலத்தை கைப்பற்றிய போலீசார் அந்த நபர் அணிந்திருந்த ஆடையினை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தியதில் கொலை செய்யப்பட்ட நபர் அனஸ்டாசியா மிலோஸ்காயா என்பது உறுதியானது. மகளே கூலிப்படையினை நியமித்து பெற்ற தாயை கொன்றதும் சிறுமிக்கு துணையாக இருந்ததாக அவரது காதலனையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் மதிய நேரத்துக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.